ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவைப்படும் நேரம் உனக்கு நான் ஆலோசனை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை உணர மறுக்கிறாய். என்று நீ என்னை அன்போடு சாயப்பா என்று அழைத்து வணங்கினாயோ, அன்றிலிருந்து நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் கஷ்டமாகத்தான் இருக்கிறதல்லவா? உன் கர்மவினைகளை குறைக்க உன் சாயப்பாவுக்கு சிறிது அவகாசம் கொடு என் பிள்ளையே. கஷ்டமான காலம் வரும்போது கலங்காதே என் செல்லமே. நீ பொறுமையோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும் என் அன்பே. கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் நான் வந்து உதவி கொண்டுதான் இருக்கிறேன். நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார் என் செல்லமே. எப்போதும் உனக்கு உன்னை தாங்கும் உன் தகப்பன் போல இன்று வரை உன்னோடு தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னிடம் எதையும் உன் மனம் விட்டு என்னிடம் பேசாமல் உன் மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். நீ தவிக்கின்றாய் என் செல்லமே. நீ என்னிடம் எதையும் சொல்லவில்லை என்றாலும் உன்னை நான் என் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளையின் கண்ணில் கண்ணீர் வர என்ன காரணம் என்று பார்த்து அதை சரி செய்ய யாராவது ரூபத்தில் உன் முன்னே நான் வந்து உதவுவேன். ஆனால் உன் குழப்பத்தில் அதை நீ உணருவதில்லை என் தங்கமே. உன் மனம் வருந்தி நீ கண்ணீர் விட யார் காரணமோ அவர்களுக்கு நான் பதில் சொல்லி அவர்களின் தவறை உணர வைப்பேன் என் செல்லமே. உங்கள் நிழலில் இருக்கும் எனக்கு ஏன் சாயப்பா இத்தனை வேதனை என்று கேட்கிறாயா என் தங்கமே? இதற்கு விடை கூடிய விரைவில் உனக்கு சொல்வேன் என் கண்ணே. உன் மனதில் எந்த அளவு நான் இருக்கிறேனோ அந்த அளவு தானே நான் உன்னுள் வர முடியும். உன் மனதில் இருக்கும் பயம் விலகி உனக்கு நம்பிக்கையையும் உற்சாகமும் பிறக்கும். அதற்கு பிறகு நீ நினைத்த காரியம் எல்லாம் உனக்கு சுலபமாக நடைபெறும். உன் கஷ்டம் உனக்கே மிக எளிதானதாய் மாறிவிடும் என் பிள்ளையே. அதன்பின் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றாக நடப்பதை நீ காண்பாய். நீ கண்ட கனவும் எதிர்பார்த்த வாழ்க்கையும் உன் வாழ்வில் நிஜமாகவே நடக்கும். இனி விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய் என் கண்ணே. என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே. உன் வாழ்வின் கனவுகளை நிஜமாக்குவேன். நிம்மதியாகவும் அமைதியாகவும் இரு. கனவுகள் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. ஜெய் சாய்ராம். நன்றி.